பார்த்திபன் படத்தில் இணைந்த ஸ்ருதிஹாசன் அது என்ன நெற்றியில காயம் பன்முக திறமையை கொண்ட தமிழ் நட்சத்திரமான ஆர் பார்த்திபன் தன்னோட அடுத்த இயக்கத்தை தொடங்க தயாராகி வராரு அது மட்டும் இல்லாமல் அவர் நடிகை ஸ்ருதிஹாசனுக்கு பூங்கொத்து கொடுத்து புகைப்படத்தை தனது சமூக ஊடகத்துல பகிர்ந்திருக்காரு இதனால படத்தின் மீது பல யுகங்கள் இழந்த நிலையில் ஆர் பார்த்திபன் உண்மையை வெளிப்படுத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஆர் பார்த்திபன் அடுத்த இயக்கும் படத்தின் ஸ்ருதிஹாசன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க ஆனா ஸ்ருதிஹாசன் படத்தில் எந்த கேரக்டர் நடிக்கவில்லையா அதே நேரம் டி இ அவர் ஒரு பாடலை பாட உள்ளாங்க இந்த படத்துல டி இமணி சேமத்த அஞ்சு பாட்டுமே இருக்கும் ஒரு பாட்டை ஸ்ருதிஹன் பாடியிருக்காங்க அதே நேரத்துல பாடல் குறித்த விவரங்கள் இன்னமும் வெளியாகல ஸ்ருதிஹாசன் கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடாரம் கொண்டான் படத்துக்காக பிறகு தமிழில் பாடகிய மீண்டும் வராங்க இதற்கு இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எஸ் பி ஜனநாதன் இயக்கிய லாபம் படத்திற்கு பிறகு ஸ்ருதிஹாசன் தமிழ்ல எந்த படத்திலையும் நடிக்கல ஸ்ருதிஹாசன் தமிழ்ல தனது நடிப்பிற்காக ரசிகர்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைத்துள்ளார் மேலும் அவங்க தற்போது தெலுங்கில் தனது படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராங்க இன்னொரு புறம் மொத்த செருப்பு சைஸ் ஏழு மற்றும் இரவு நிழல் ஆகிய கிளாசிக் வெற்றிகளை வழங்கியதுக்கு ஆர் பார்த்திபன் தன்னோட இயக்கத்தை தொடங்க தயாராகி வராரு இந்த படத்திற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிலாம் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது மேலும் படத்தின் இசையமைப்பாளர் டி இமான் இந்த படத்துக்கு இசையமைக்கும் பணியை ஏற்கனவே தொடங்கிட்டாரு இந்த நிலையில ஸ்ருதிசனை பூங்கொத்து கொடுத்து வரவேற்கும் புகைப்படத்தில் பார்த்திபன் நெற்றியில் பிளாஸ்ட்ரி இருந்தது இதனை அடுத்து என்ன காயம் என ரசிகர்கள் கேள்வி எழுப்ப பார்த்திபனே தனது எக்ஸ்தலத்தில் அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு பார்த்திபன் தன்னோட பதிவுல ஸ்ருதியை மீறி பூங்கொத்தை மீறி என் நெற்றி காயத்தை கவனித்து விசாரித்தவர்களுக்கு நன்றி படம் நெத்தியடியா வரணும்னு மண்டையை உழைச்சிக்கிட்டு யோசிச்சதுல பட்ட காயம்னு ஜாலியா சொல்லாம பருவோ மருவோ அதை ரிமூவ் செய்ய ஒரு குட்டி சர்ஜரி நாலு தையல் போட்ட ஒரு தையல் கிட்ட பெண் டாக்டர் நீங்க படிச்சு முடிச்சதும் டைலரிங்கும் வேற கத்துக்கிட்டீங்களா என கேட்க அந்த சிரிப்பை அடக்கி கொண்டே சும்மா இருங்க சார் குத்திட போறேன்றார் இப்போதைக்கு ஒரு பாடலின் போதைக்கு ஸ்ருதி ஒரு பாடல் மட்டும் பாட வந்தார் பட் பின் என்ன நடந்தது அது நாளை குட் நைட் என்று பதிவிட்டுள்ளார் இது போன்ற சுவாரஸ்ய வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் பி தமிழ் நெட்வொர்க்குடன்